அன்பிற்கினிய வானொலி நேயர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன் எழுதியது யாரோ என்று தெரியவில்லை ஆனால் எழுத்துக்கள் எழுத்துக்கள் தரும் சிந்தனை உண்மை உண்மை நூறு சதவிகிதம் உண்மை என்பதாலேயே இதை பதிவு செய்து உங்களோடு பரிமாறி கொள்ளாமல் என்னால் என் அறையில் அடங்கி கிடக்க முடியவில்லை எழுதியவர் நீண்ட காலம் நலமோடு வாழட்டும் எழுத்துக்கள் தரும் சிந்தனை இதுதான் அடங்கிக் கிடக்கின்றது உலகம் என்கின்றார்கள் உலகம் அடங்கி கிடக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் சூரியன் அதன் போக்கிலே உதிக்கின்றது மழை அதன் போக்கிலே பெய்கின்றது வழக்கமான உற்சாகத்தோடு அலையும் அடிக்கின்றது மான்கள் துள்ளுகின்றன அருவிகள் வீழ்கின்றன யானைகள் உலாவி வருகின்றன முயல்களோ விளையாடுகின்றன மீன்கள் போல நீந்தி கொண்டுத்தான் இருக்கின்றன தவளை கூட துள்ளி ஆடுகின்றது பள்ளிக்கும் பயமில்லை எலிகளுக்கும் அணில்களுக்கும் அதன் போக்கிலே ஓடுகின்றன காக்கைகளும் புறாக்களும் மைனாக்களும் சிட்டுக்குருவிகளும் ஏன் குளவிகளும் கூட அச்சமில்லாது பறந்து கொண்டே இருக்கின்றது மானிட இனம் அஞ்சிக் கிடக்கின்றது சக மனிதனையும் அதனால் நேசிக்க தயங்குகின்றது கூட்டை மூடி பூட்டு போட்டு அடங்கி கிடக்கின்றது முடங்கியது உலகமல்ல முடங்கியது உலகமல்ல மானிடன் கண்டு வைத்த கற்பனை உலகம் அதில் மட்டும் வாழ்ந்தான் அதில் அவன் மட்டும் வாழ்ந்தான் அவன் மட்டும் ஆடினான் அவனுக்கொரு உலகம் சமைத்து அதுதான் உலகம் என்று சொல்லிக் கொண்டான் மாபெரும் பிரபஞ்சத்தில் தான் ஒரு தூசி என்பது அவனுக்கு ஏனோ புரியவில்லை உழைப்பென்று சொன்னான் சம்பாத்தியம் என்று சொன்னான் விஞ்ஞானம் என்று சொன்னான் மருத்துவம் என்று சொன்னான் என்னென்னவோ உலக நியதி என்று அவன்தானே தனக்கென்று சொல்லிக்கொண்டான் உலகம் பிறந்ததும் உயிர்கள் பிறந்ததும் எனக்காக நதியும் கடலும் எல்லாமுமே எனக்காக என்று சொன்னான் ஆடினான் ஆடினான் அவனால் முடிந்த மட்டும் ஆடினான் ஓடினான் ஓடினான் பறந்தான் உயர்ந்தான் முடிந்த மட்டும் சுற்றினான் கடவுளுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அவனால் உயிரை படைக்க முடியும் என்னால் முடியாது அதனால் என்ன விரைவில் கடவுளையும் வெல்வேன் நான் என்று மார்பு தட்டினான் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி ஒரே ஒரு சிறு கிருமி சொல்லிக் கொடுத்தது பாடம் முடங்கி கிடக்கின்றான் ஆம் முடங்கி கிடக்கின்றான் மனிதன் கண்ணிலே பயம் தெரிகின்றது நெஞ்சம் துடிக்கின்றது கலக்கத்தால் பள்ளிக்கும் பாம்புக்கும் ஆந்தைக்கும் கூட பள்ளிக்கும் பாம்புக்கும் நத்தைக்கும் ஆந்தைக்கும் கூட உள்ள பாதுகாப்பு தனக்கு இல்லையே இவ்வளவுதான் நான் என விம்புகின்றான் இப்பொழுது மண் புழுவுக்கும் கூட நான் சமமானவன் பலமானவன் இல்லையா என்பதிலே அவன் அழுகின்றான் முளைத்து வரும் விதை கூட அஞ்சவில்லை நிலைத்து விட்ட மரமும் அஞ்சவில்லை எனில் மரத்தை விட கீழானவனா நான் என அவனின் கண்ணீர் குளமாய் கண்களிலே பெருகுகிறது மாமரத்து கிளி அவனை கேலி பேசுகின்றது கண்ணீரை துடைக்கின்றான் காட்டுக்குள் விலங்குகளும் பறவைகளும் மரங்களும் நீர்வீழ்ச்சிகள் கூட அவர்கள் அவர்கள் பாஷையிலே அது பேசிக் கொள்கின்றன ஆட்டு மந்தை கூட்டங்களும் கோழிகளும் கூட பரிகாசம் செய்வதாகவே அவனுக்கு தோன்றுகின்றது தெய்வங்கள் கூட தனக்காக கதவடைத்துவிட்ட நிலையில் தெய்வங்கள் கூட தனக்காக விட்ட நிலையில் காகங்களும் புறாக்களும் ஆலய கோபுரத்திலே அமர்ந்திருப்பதை பார்க்கின்றான் மனிதன் கோவிலினுடைய யானை உள்ளிருக்க பசு மாடு உள்ளிருக்க மனிதனை வெளித்தள்ளி பூட்டி வைத்திருக்கின்றது ஆலய கதவு அவன் வீட்டில் முடங்கி கிடக்க வாசலிலே வந்து நலம் விசாரிக்கின்றது காக்கா கொஞ்சி கேட்கின்றது சிட்டு கடல் கரை வந்து சிரிக்கின்றது மீன் தெருவோர நாய் பயமின்றி நடக்க வீட்டிலே ஏழு பூட்டு போட்டு முடங்கிக் கிடக்கின்றான் மனிதன் தெரு நாயினை விட அவன் ஒன்றும் இப்பொழுது உயர்ந்தவன் இல்லையோ மரத்தில் கனியினை கடித்தபடியே இவற்றையெல்லாம் பார்த்து சிரித்துக்கொள்கிறது அணில் வானிலே உயர 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 பறந்து கொரோனா நோயினை உண்டாலும் எனக்கு ஒன்றும் பயனில்லை எனக்கு ஒன்றும் பயமில்லை என்று கழுகு சொல்லிக் கொள்கின்றது அவமானத்திலும் வேதனையிலும் கர்வம் உடைத்து கவிழ்ந்து கிடந்து கண்ணீர் விட்டு ஞானம் பெறுகின்றது மானிட இனம் யாக்கோபு தன்னுடைய மடலிலே மிக அற்புதமாக சொல்லுவார் யாக்கோப்பினுடைய திருமடல் மிக அழகான ஒரு குற்றை அற்புதமாய் சொல்லி வைக்கின்றது நான்காம் அத்தியாயத்திலே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு இப்படியாய் எச்சரிக்கின்றது வீம்பு பேசுவோரே வீம்பு பேசுவோரே எச்சரிக்கை யாக்கோபு நான்கு பதிமூன்று முதல் பதினேழு வரை உள்ள வாக்கு இன்றோ நாளையோ குறிக்கப்பட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணியம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என்று சொல்லுகின்றவர்களே சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே பொழுதிலே தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் பொழுதிலே தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்ன இன்ன காரியங்களையெல்லாம் செய்வோம் என்று சொல்லுவதே முறை நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமைப்படுகின்றீர்கள் இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது வரட்டு கௌரவம் வரட்டு பெருமை எல்லாமே தீமையை விளைவிக்கக்கூடியது என்பதை யாக்கோபு மிக அற்புதமாக தன்னுடைய திருமடலிலே நான்காம் அத்தியாயத்தில் பதினாறாம் இறைவாக்கில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் இன்றைக்கு இந்த தீமைக்கு இன்றைக்கு இந்த அச்சத்திற்கு இன்றைக்கு இந்த கதவடைப்புக்கு மனிதனினுடைய பெருமை தீமையை வரவழைத்திருக்கின்றது என்பதனை உணர்ந்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்குக்கேற்ப ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு வாழ்வோம் இந்த இந்த காரியங்களையெல்லாம் அவருக்கு திருவுளமானால் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நம்மை ஆண்டுடைய பாதத்திலே சரணடைவோம் ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிற மனிதனை உயர்த்துவார் என்பதுவே உன்னத இறைவாக்கு அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி இணையர்களே இறைவனது வார்த்தைகளை கேட்க இறைவனது பலி கொண்டாட்டத்தை கொண்டாட இறைவனை துதித்து போற்றி புகழ இறைவனிலே நம்மை ஐக்கியமாக்கி ஜெபிக்க எம்மோடு எமது அருள்வாக்கு இணையதள வானொலியோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் இறைவனை இணைந்து நாம் துதிப்போம் அவருடைய அருளாசிரை அபரிவிதமாய் பெற்று மகிழ்வோம் நலத்தோடும் நம்பிக்கையோடும் பயணிப்போம் ஆமென்